வணக்கம் மக்களே. வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு குறித்த முக்கிய அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் வாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு வந்து நம்ம அனைத்து வங்கி பரிவர்த்தனை மற்றும் அனைத்து ரேஷன் கார்டு ஆகட்டும், பேன் கார்டு ஆகட்டும், இல்லை கேஸ் ஏஜென்சிக்காகட்டும், எதுக்கு எந்த ஒரு நம்ம எண் பயன்படுத்துகிறோமோ அது அனைத்துக்குமே நம்மளோட ஆதார் எண், செல்ஃபோன் எண் முதலானிக்குமே நம்ம ஆதார் எண் வந்து பயன்படுத்திட்டு வரோம். அந்த வகையில் வந்து ஒரு சில இடத்துலலாம் வந்து ஆதார் எண் வந்து இணைக்கிறது வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ் எண்ணோட வந்து ஆதார் எண்ணை இணைக்கணும், அதாவது உங்களோட கேஸ் சிலிண்டர் எண்ணோட ஆதார் எண்ணை இணைச்சி உங்களோட கைவிரல் ரேகையை நீங்கள் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டுலேயும் வந்து உங்களோட ஆதார் எண்ணை இணைக்கணும், இணைச்சிட்டு நீங்கள் அங்கேயும் உங்களோட கைவிரல் ரேகையை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பேங்க் அக்கௌண்ட்டோடையும் உங்களோட ஆதார் எண்ணை வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் பேன் கார்டோடையும் உங்கள் ஆதார் எண்ணை இணைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னா பேன் கார்டோட ஆதார் கார்டு இணைக்காதவங்களுக்கு வந்து காலக்கெடு கொடுத்துட்டே வந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் அபராதம் விதித்தாங்க. மேலும் இப்போ பேன் கார்டோட ஆதார் கார்டு இணைக்காதவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் பிடிப்பதாக சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தில் வந்து 20% வரைக்கும் டேக்ஸ் பிடிப்பதாக வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே. மேலும் வந்து இது மட்டும் இல்லாமல் கேஸ் ஏஜென்சியும் வந்து அறிவிச்சிருக்காங்க, உங்களோட கேஸ் எண்ணோட ஆதார் எண்ணை இணைக்கிறேன்னா மானியம் வராது, மேலும் கேஸ் சிலிண்டர் வந்து நீங்கள் புக்கே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. ரேஷன் கடையிலையும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, கேஸ் ஆதார் எண் இணைக்கலைன்னா உங்களுக்கு வந்து பொருள் வழங்கப்படாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி உங்கள் ஆதார் எண்ணை வந்து இணைக்காமல் இருந்தீங்கன்னா அதெல்லாம் செக் பண்ணி நீங்கள் இணைச்சிக்கோங்க மக்களே. இதுதான் இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பொண்ண தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்கிரைப் விடுற அந்த மனசு இருக்க அதான் கடவுள்.